வெல்கம் டு கீட்ஸ் கிச்சன், பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு பாரம்பரியமான பால் பாயசம் வச்சிருக்கேன். பொதுவாக பால் பாயசம்னா சேமியா, அவல், ரவை, பருப்பு வகையை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் பாரம்பரியமான பொருட்களை வச்சு பாரம்பரியமான முறையில் பால் பாயசம் பண்ணியிருக்கேன். இந்த பால் பாயசத்தை ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் நாக்கு அதனோட சுவைக்கு அடிமையாயிடுங்க. அந்தளவுக்கு அருமையாக சுவையாக இருக்குங்க. இதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சரி, இப்போ பாயசத்துக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பால் எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 5 முந்திரி ரெண்டையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சீவன பாதாம் வச்சுருக்கேன். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. பால் அடுப்பில் வச்சுருக்கேங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது காயறதுக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் முந்திரியும் மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைகிற டைமில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க. பாலில் A1 A2 ரெண்டு வகை இருக்குது. A2 பாலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணும், நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். A1 பாலில் கொஞ்சம் டைஜஷனும் இது கொலஸ்ட்ராலும் கம்மிங்க. அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம A2 பாலையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. இப்போ மிக்சி போட்டாச்சுங்க, அரைஞ்சாச்சு, பால் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு 75 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். நாட்டு சர்க்கரைங்க, ஜாக்கரி பவுடர்னு சொல்லுவாங்க. அதில் கல்லும் மண்ணும் இருக்கும், அதனால் அதையே நம்ம அடுப்பில் வச்சு கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் நான். இப்போ கரைச்சிக்கலாங்க, கரைச்சிக்கலாங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது பாயசத்துக்கு சுவை ஜாஸ்தியா இருக்குங்க. இப்ப கரைஞ்சிருச்சு, பாத்திரத்தை சைடில் வச்சுக்கலாங்க. இப்ப அரைச்சி வச்ச பேஸ்ட பாலில் கலந்துக்கலாம். அரிசி குரனை வந்து சின்ன சின்னதா இருக்குங்க, அது கலங்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அப்பதான் அது நல்லா வெந்து பாயசம் நல்லா கொலவா இருக்கும். 3 இதழ் குங்குமப்பூ சேர்த்திக்கலாங்க. பால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க. பாருங்க, கல் மண்ணெலாம் தெரியுது இருக்குங்களா. நாட்டு சர்க்கரைனாலும் வெள்ளம்னாலும் நம்ம தண்ணியில் இது மாதிரி கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா வாய்க்கு அந்த மண்ணெல்லாம் வருங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்க, பால் கெட்டி ஆயிடுச்சு, பாயசத்தை பக்கம் வந்துருச்சு, அரிசி வந்துருச்சான்னு மாத்திரம் பார்க்கலாம். நம்ம இந்த கெட்டி இருக்கணுங்க, அப்போதான் பாயாசம் கொலவா டேஸ்டாக இருக்கும். பாருங்க, வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பால் ஆறட்டும், சைடில் வச்சிருக்கேன். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி திராட்சை வறுக்கும்போது எப்பவுமே மிதமான சூட்டில் தான் வறுக்கணும், நெய்யும் மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க. ரொம்ப சூடாச்சுன்னா போட்டோம்னே முந்திரி கருகிரும். இப்போ மிதமான சூடு ஆயிடுச்சு, நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை வறுக்க கொஞ்சம் எப்போ டைம் எடுக்குங்க. மிதமான சூடு போட்டான்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஈவனாக ஒரே மாதிரி வறுத்துக்கலாம். அதனால தான் மிதமான சூட்டில் வைக்க சொல்கிறேன். பாருங்க, முந்திரி திராட்சை வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாரப்பருப்புன்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கா, ஆப்பிள் இருக்கா, மாதுளை இருக்கா, சப்போட்டா இருக்கா, இல்லை மாம்பழம் இருக்கா, எதானாலும் சரிங்க, பொடி பொடியாக கட் பண்ணி பால் பாயசத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அடிஷ்னலாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியமும் டபுள் மடங்கு இருக்குங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், முந்திரி திராட்சை வறுத்தாச்சு, சைடில் வச்சுக்கலாம். பாயசத்தை கலக்கி பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொலவா வந்திருக்கு, இந்தளவுக்கு கெட்டியாக வரணுங்க.
இந்த கெட்டி இருந்தா கரெக்ட் பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏலக்காய் சேர்த்திக்கலாம், முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாங்க. இப்போ நான் பால் ஏன் ஆற வைக்கணும்னு சொன்னேன்னாங்க, பால் ஆறாம நம்ம நாட்டு சர்க்கரை போடுறதுனால பிரித்து போக சான்சஸ் நிறைய இருக்கு. கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்திட்டா பிரித்தும் போகாது, பாயாசமும் நல்ல டேஸ்டா இருக்கும். பாரம்பரியமா இந்த பால் பாயசத்துக்கு இந்த மாதிரிதான் வைப்பாங்க. அந்த காலத்துல அஸ்கா சர்க்கரையில சேர்த்த மாட்டாங்க, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துவாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததான கூடுதல் டேஸ்டும் கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாயசம். சர்க்கரையினால எந்த கெடுதல் நமக்கு வராதுங்க. யூஸ்வலா வெள்ளை நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துவாங்க பாயசத்துக்கு, அது மாதிரிதான் நம்ம சேர்த்திருக்கோம். பாதாம் சேர்த்திக்கலாங்க டெக்கரேஷனுக்கு. பாருங்க பாயசம் எந்த கன்சிஸ்டன்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தால் நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க, அதனால் தப்பில்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாரோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட ஆரோக்கியமாகவோ இல்லை பாரம்பரிய ரெசிபியோன்னு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.